ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல் கார்பன். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான மரவள்ளி கிழங்கு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. மரவள்ளி கிழங்கு ஃப்ரை பண்றதுக்கு இன்னைக்கு நான் மூணு பெரிய மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதோட மேல் தோலை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நம்ம அதை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக நம்ம வேக வைக்கிறதுக்கு கட் பண்ண போகிறோம். இந்த மரவாழி கிழங்குல நிறைய அயன் கண்டென்ட்டும் அதிகமான ஃபைபர்ஸும் இருக்கிறனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இந்த உணவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்க்குலாம் இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு இட்லி தட்டில் வந்து நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 to 15 minutes வந்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு 15 minutes அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிழங்குலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. மேலே எல்லாமே நல்லா அழகாக வெடிப்பு விட்டுருக்கு. இந்த மாதிரி வெடிப்பு விட்டால் தான் நல்லா உள்ளே வந்து கிழங்கு வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம மேலெலாம் வந்து வெடிப்பு விட்ட அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து தான் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 10 to 12 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை ஆட் பண்ணுறேன். கடைசியாக ஒரு 8 போல் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes வெறும் கடாயிலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் ஆட் பண்ண இந்த காஞ்ச மிளகாய் அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாகவே இருக்கும். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மசாலாவை வறுத்து சேர்க்குறனால உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆட் பண்ணியிருந்த மசாலா எல்லாம் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதை கொஞ்சம் ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த கிழங்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 tablespoon அளவு ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு 1/2 tablespoon, உளுந்து 1/4 tablespoon, இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 காஞ்ச மிளகாவை 2 கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஜஸ்ட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு வெங்காயம் இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறதை விட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 1/4 teaspoonக்கு ரொம்ப கம்மியாக வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக 1/4 tablespoon மஞ்சள் தூள். இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு, நம்ம கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு ஆட் பண்ணல, அதனால் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்க போகிறோம். மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் வேக வச்ச கிழங்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த கிழங்கோட நல்லா மசாலா வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி இந்த கிழங்கு ஃப்ரைக்கு நான் 3 பெரிய கிழங்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் அதிகமான மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து 1 கிழங்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு பாதிக்கு பாதி வந்து நீங்கள் மசாலா கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கிழங்கு வந்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம 1/4 அரைச்சி வச்சுருந்தா மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த கிழங்கோட நல்லா கலந்து விட்டு 1 to 3 minutes வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு ஃப்ரை ரொம்ப அருமையாக ரெடி ஆயாச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு தேங்காய் ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்மளோட மரவள்ளி கிழங்கு ஃப்ரை ரெடி. இது நார்மலாக நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நம்ம தயிர் ரசம் சாம்பார் இந்த மாதிரி லைட்டான சாப்பாடுக்கு ரொம்ப காரமாக நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஷேர் ஃபுட் ஸ்ப்ரெட் லவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.